வணக்கம், இது அரன்சை, நான் தேவா பாஸ்கர். ஏற்கனவே ஜெண்டர் ரிவீல் வீடியோ போட்டு சர்ச்சையில் சிக்கின இர்ஃபான் அவர்கள் இப்போது மீண்டும் இன்னொரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அந்த சர்ச்சை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவருடைய குழந்தையினுடைய டெலிவரி, அந்த டெலிவரியின் போது அவர் தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அவர் இருக்கிறது, அண்ட் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வீடியோவாக பண்ணி போட்டிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக மெடிக்கல் ஃபேட்டர்னிட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிக கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிரைவேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்து நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இர்ஃபானுடைய வீடியோ வந்து நேற்றிலிருந்து எல்லாரும் தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக மருத்துவர்கள், ஜென்ரலாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாம் கூட பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் வந்து இது மெடிக்கல் ஃபேட்டர்னிட்டி பார்த்த அப்புறம் அவர்கள் வந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தோம்னா, முழுக்க முழுக்க மருத்துவத்துறையில அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த துறையிலிருந்து இது எவ்வளவு ஆபத்தானது, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள ஒருத்தர் போய் இருக்கிறது, ஒரு பிளான்ட் சிசேரியனுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறது, அந்த தொப்புள் கொடியை கட் பண்றதுக்கு அவங்க கிட்ட கொடுத்து அவர் பண்ற இந்த விவகாரம் எல்லாமே முதல்ல எல்லாத்தையும் நடக்கக்கூடிய ஒன்னா, ஏன் இதை பண்றாங்க, இதை காட்சிப்படுத்தி போட்டது, அவர் வந்து ஸ்டெரைலா இருந்தாரா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள ஒருத்தர் நுழைதார் அப்படின்னா அவர் எவ்வளவு தூரம் அவர் பாதுகாப்பாக இருக்காரு, எவ்வளவு கிளீனா இருக்காரு, ஸ்டெரைலா இருக்காரு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் எல்லாருமே ஸ்டெரைலா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இர்ஃபான் அப்படி இருக்காரா, அப்படி இல்லாத பட்சத்தில், அது உறுதி செய்யப்படாத பட்சத்தில், ஒரு குழந்தை பிறக்கிற இடத்துல இர்ஃபான் இதற்கு அனுமதிக்கப்பட்டாரு, அதை மருத்துவர்களே கொடுத்ததுன்னு எல்லாமே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு. மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் இர்ஃபான் ஏன் சிக்கிறாரு, அண்ட் நமக்கு இதில் இருக்கிற முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்றதையும் நம்ம இதில் பேசலான் இருக்கோம். முதல்ல இந்த இஷ்யூஸில் மீண்டும் மீண்டும் இர்ஃபான் சிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது நம்மளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக அதை பேசணும் அப்படின்னா, அது வந்து கண்டென்ட் மட்டும்தான். கண்டென்ட்க்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, ஒரு வியூஸ் வேணும், கண்டென்ட் வேணும், எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இது இர்ஃபான் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாரு, இர்ஃபானுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்குது. நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம எதால் கன்சியூம் ஆகப்பட்டிருக்கோம்னா, இது கண்டென்ட்டாக மாற்ற முடியுமா, இது கண்டென்ட்டா, இது கண்டென்ட்டாக்கி நம்மளால் பேச முடியுமா, அது ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டாக இருக்கலாம், ட்விட்டரில் போடுற போஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட்டாக இருக்கலாம், அண்ட் யூடியூப்பில் போடுற வீடியோவாகவும் இருக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையில் அல்லது ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்குற எல்லாமே இன்னைக்கு கண்டென்டாக தான் இருக்க முடியும். குறிப்பாக இன்னைக்கு பிளாகர்ஸாக இருக்கக்கூடிய நபர், இன்னைக்கு இர்ஃபான் வந்து ஃபுட் ரிவ்யூ அப்படின்றத தாண்டி ஒரு பிளாகர் தான். அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத எல்லாருமே பார்க்கலாம். அவர் வந்து எப்போ முடியாரு, எப்போ நகை வாங்க போனார், எப்போ அவங்க வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அப்போ அவர் என்ன பண்ணார், என்ன சாப்பிட்டாரு, வயிறு சரியில்லாதப்போ என்ன சாப்பிட்டார் அவர், அண்ட் அவங்க ஃபேமிலியில் அவங்களோட தங்கச்சி பசங்க என்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க, எப்படி ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணாங்க, தீபாவளிக்கு என்ன பண்ணாங்க, பொங்கலுக்கு என்ன பண்ணாங்க, எந்த ஊருக்கு போனாங்க, நெப்போலியன் வீட்டில் போய் என்ன பண்ணாரு, அங்கே தோசை சாப்பிட்டாரா, மதியம் தயிர் சாதம் சாப்பிட்டாரா, திரும்ப நெப்போலியன் ஃபேமிலி கூட எங்கே சுற்றினாருன்னு இர்ஃபானுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு திறந்த புத்தகமாக தான் இருக்கும். எல்லாருமே அதில் போய் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல தான் அந்த குழந்தையும் அந்த ஒரு கண்டென்ட்டாக மாற்றிருக்காரு. ஸோ பிரச்சனை அப்படின்றது இர்ஃபான் கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும், சமூகமாக நம்ம எல்லாருமே நீ கண்டென்ட்டால தான் டிரைவ் ஆகிறோம், எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை இன்னும் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த தேவை வந்து இன்னும் ஜாஸ்தியாக உருவாகுது, அதனால தான் எல்லாத்தையும் கண்டென்ட் ஆகுறாங்க. ஸோ அப்சல்யூட்டாக ஒரு நான்சென்ஸ் தான் அவர் போய் குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றி வீடியோ போடுறது அப்படின்றது கண்டிப்பாக அப்சல்யூட்லி நான்சென்ஸ் தான். ஏன்னா இது வந்து இஷ்யூ ஆகுமா, அல்லது இதை பற்றின எந்த புரிதலும் இர்ஃபானுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இது எவ்வளோ சென்சிட்டிவ் ஆச்சு தமிழ்நாட்டில் அப்படின்றது அவருக்கு தெரிந்த ஒன்று தான். குறிப்பாக அவர் செய்த அந்த ஜெண்டர் ரிவீல் வீடியோ அது எவ்வளவு பெரிய எதிர்வினையை ஏற்படுத்திருந்துச்சு, அண்ட் கிட்டத்தட்ட அவர் மேல ஆக்ஷன் இனிஷியேட் பண்ற அளவுக்கு எல்லாமே பண்ணாங்க, சம்மன் அமிச்சாங்க, அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோ போடுறோம்லாம் சொல்லியிருந்தாரு, அண்ட் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அதற்கப்புறம் அந்த மன்னிப்பு வீடியோலாம் போடல. அந்த ஜெண்டர் ரிவீல் வீடியோலயே ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து எதிர்கொண்டாரு. அப்படி இருந்தும் எப்படி இதை இவர் கண்டென்டா மாத்துறாருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஆகிற ஒரு வேர்ல்ட்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லாமே கண்டென்டா தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம், கொடுக்குறோம், அந்த மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகி இப்படி அடி வாங்கிட்டு இருக்கு. மற்றபடி எல்லாருமே இந்த கண்டென்ட் ட்ரிவன் வேர்ல்ட்ல தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பிரச்சனையினுடைய கோரான முக்கியமான இஷ்யூவாக பார்க்குறோம். அண்ட் இதில் ரொம்ப அபத்தமாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ் தான். இன்னைக்கு இர்ஃபான் வந்து வீடியோ பண்றாரு, அவர் போய் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள நுழையிறாரு, நான் வந்து அதை கட் பண்றேன்னு சொல்றாரு, அதை நான் கண்டென்ட் ஆகுறேன்னு சொல்றாரு. அந்த குழந்தை பறக்கிறத முதல் முறையாக அந்த குழந்தை வந்து இங்க உலகத்துல என்ட்ரு ஆகும்போது அதையும் ஒரு வீடியோவா மாத்துறேன், அதை வச்சு நான் வியூஸ் எத்தனை அவர் பண்றாரு, அவர் கண்டென்ட் ட்ரிவன் வேர்ல்ட்ல இருக்காரு, அதை பண்றாரு அப்படின்னு நம்ம அதை தவறு என்ற பட்சத்தில் அவர் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காருன்னு நம்ம ஏதோ ஒரு அளவுக்கு அதை புரிந்து கொண்டாலும் கூட, இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றத இன்னைக்கு டாக்டர்ஸ் தான் சொல்றாங்க. குறிப்பாக ஒரு பிளான்ட் சிசேரியன் அங்க வந்து எப்படி இர்ஃபான் அலோவ் செய்யப்பட்டாரு, கேமரா யூனிட் இருக்காங்க, அவங்க வந்து எடுக்கிறாங்க, அண்ட் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுது அப்படின்னா அதை இர்ஃபான் என்ன பண்ணிருப்பாரு, அப்போ
இப்போ இர்ஃபான் இருக்கும் பொழுது இர்ஃபான் அந்த மருத்துவர்கிட்ட கேட்டிருப்பாரு, மருத்துவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் குறித்தோ பிரெக்னன்சி டெலிவரி குறித்தோ எந்த புரிதலும் இல்லாமல் இர்ஃபான் அதற்குள்ள போனது, வீடியோ பண்றேன்னு அவர் பிளான் பண்ணி போனது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இதை எப்படி அந்த மருத்துவமனை அனுமதித்தது, அந்த டாக்டர்ஸ் எப்படி இதை ஒத்துட்டாங்க? டாக்டர்ஸ் ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறது பொதுமக்கள் கிடையாது, மருத்துவர்கள் குழு தான், டாக்டர்ஸ் ஃப்ராட்டர்னிட்டி தான், மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனை, அவங்களுக்கு அப்ப என்ன நீட் இருக்கு, அவங்க தான் இனிஷியேட்டிவ் பண்றாங்க, நீங்க கட் பண்றீங்களான்றது கேட்கறாங்க. மேபி அதுவும் கூட ஒரு நார்மலான ப்ரொசீஜராக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதையெல்லாம் வந்து கண்டென்ட்டாக மாற்றுறாங்க, போட போகிறாங்கன்றதெல்லாம் புரியாமல் அந்த மருத்துவர்கள் விட்டாங்களா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இர்ஃபானை தாண்டி அந்த மருத்துவர்கள் தான் முக்கியமாக விசாரிக்கப்படணும், அண்ட் அவர்கள் மீது தான் ஆக்ஷன் அப்படின்றது இன்னும் துரிதமாக எடுக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, இர்ஃபான் வந்து எந்த தைரியத்தில் இதை பண்ணுறாரு அப்படின்றது தான் எல்லாருமே கேட்குற கேள்வியா இருக்கு. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணிருப்பாரு, அதுல வந்து நான் போலீஸ்ட மாட்டிட்டு அவங்க கிட்ட கால் பண்ணி கிட்ட விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் காமெடியா கேட்பாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவரை வந்து உதயநிதி தான் காப்பாற்றுறாரு அல்லது திமுக அரசு தான் காப்பாற்றுறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் அதற்கேற்றார் போலதான் இர்ஃபானும் ஒரு ஒரு முறையும் அவர் வந்து தவறுன்னு ஒரு விஷயம் தெரிந்தும் அதை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு அவருடைய ஆக்சிடென்ட் வீடியோல இருந்து, ஜெண்டர் ரிவீல் வீடியோல இருந்து, இந்த வீடியோல இருந்து, இப்படி அடிக்கடி ஒரு சிக்கனாலும் இதற்கான ப்ராப்பர் ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயத்தை அவர் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. குறிப்பாக ஜெண்டர் ரவில் வீடியோ அது வந்து ஏன் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவர்கள் மீது ஒரு தவறை வந்து இந்த சமூகம் சுட்டி காட்டுது, இந்த சிவில் சொசைட்டி வந்து அவர்கள் மீது ஒரு அக்யூசேஷன் வைக்குது, நீங்கள் பண்ணுறது தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க அந்த தவறுக்குள்ளே போகிறாங்களா, அதை அனலைஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உடனடியாக அவங்க வந்து சின்ன வயசு இந்த இப்போ டிடிஎஃப் சொல்லுவார்ல, நான் வளர்றது பிடிக்கல, நான் வந்து சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஆளாகிறது உங்களுக்கு வந்து பிடிக்கல, என்னோட வளர்ச்சி பிடிக்காம நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறீங்க, அவர் தப்பு பண்ணலையா, இவர் தப்பு பண்ணலையான்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் அந்த மேட்டரை பற்றியே பேச மாட்டார். கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் அப்ரோச் பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் எழுது. ஜெண்டர் ரிவீல் பண்ண வீடியோ அப்படின்றது உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஃபாரினில் போய் நீங்கள் எடுத்து வீடியோ போடுற அளவு உங்கள்கிட்ட வசதி இருக்கலாம், அது பிரச்சனையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு இன்னைக்கு சிவிலைஸ்டு சொசைட்டி எல்லாத்துலேயும் ஜெண்டரை முன்னாடியே ரிவீல் பண்ணிடுவாங்க, அவங்க எல்லாரும் குழந்தைய தெரிஞ்சுட்டு தான் வளர்க்குறாங்க. அண்ட் குழந்தைய ரிவீல் பண்ணுறது ஒரு பார்ட்டியாக நடத்தப்படுது, அப்படிதான் இர்ஃபானும் அதை பார்ட்டியாக பண்ணார். ஸோ இது உலகம் ஃபுல்லாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்தியாவில் என்ன பிரச்சனை, ஒரு ரிக்ரெசிவான ஒரு சொசைட்டியாக இந்தியா இருக்குது, பிற்போக்கான சொசைட்டி. இன்னைக்கு பெண் குழந்தைகளை கருவிலேயே அழித்த சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம், அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம டெவலப் ஆகி இன்னைக்கு பெண் குழந்தைகள் ஒரு பாரம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய திருமண முறை, வரதட்சணை முறை, பெண்களுக்கு கல்வி வந்து சேர்றது, பெண்களுக்கு சொத்து கிடையாது, இப்படி பல விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அப்போ இவ்வளவு ரிக்ரெசிவாக ஒரு சொசைட்டி இருக்கும் பொழுது இங்கே ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது அப்படின்றது அந்த கருவில் இருக்க அந்த குழந்தைக்கே ஆபத்து அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இங்கே ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் அப்படின்றது இருக்கு. அப்போ அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல அதை வந்து தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்றது கூட நம்ம வச்சுக்கலாம். அவர் தெரியாம ரிவீல் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல, அது ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங்கை பண்ணிட்டாரு, ஜாலியாக பண்ணிட்டாரு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் அரசாங்க தரப்புல இருந்து அவருக்கு வந்து ஒரு பப்ளிக் அப்பாலஜி வீடியோவை கேட்டாங்க. அதை நீங்க பண்ணது தவறுன்றதை எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க, நீங்க பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டும் இர்ஃபான் அதுக்கப்புறம் அந்த வீடியோவே பண்ணல. அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட டிடிஎஃப் மாதிரியான ஒரு மனப்பான்மை தான், நாம என்ன தவறு பண்ணிட்டோம், நான் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, நான் ஜெண்டர் ரிவீல் பண்ணால் அது ஃபாரின்ல தான் போய் போனால் தப்புலாம் ஒன்று கிடையாதுன்ற அந்த மனப்பான்மை தான் அவருக்கு வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக மீண்டும் குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அதுவும் பிரச்சனை இல்லைன்ற அந்த ஆட்டிடியூட கொடுத்துருக்கு அப்படின்றது நம்மளுடைய அலிகேஷனாக இருக்குது. ஏன்னா இங்கே அவர் மீது அந்த குறைகளை சுட்டி காட்டியவர்கள் யார், இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களா, இவர் வளரக்கூடாது, இர்ஃபான் வளர்றது வந்து இந்தியாவுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து, அவர் ஒரு மோசமான நபர், அவர் வளரவே கூடாது, அந்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடாதுலாம் யாரும் பேசல, எல்லாம் அவர் மீது அக்கறை கொண்ட நபர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் தான். நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, வீடியோ போடுங்க, ரிவ்யூ போடுங்க, உங்கள் லைஃப் நடக்கலாம் எடுத்து போடுங்க, நாங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருப்போம், பட் ஒரு தவறு செய்யும் பட்சத்தில் சட்டத்தின்படி அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை பண்ணாதீங்க அப்படின்னும் பொழுது ஒரு பப்ளிக் அப்பாலஜி வீடியோ பண்ணக்கூட இர்ஃபான் ஏன் தயங்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் தவறுனே உணரல, அல்லது தவறு கிடையாது அவர் ஆணித்தனமாக நம்புறார். அப்போ அந்த ஆட்டிடியூட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இது பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனையை நீங்கள் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிச்சு விட்ற சமூகம் தான் தமிழ் சமூகம். அதுக்கு பல எக்ஸாம்பிள் இருக்கு. ஒருத்தர் வந்து தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா திரும்ப மீண்டும் வந்து மன்னிப்புன்னு சொல்றாங்கன்னா சரிப்பா வீடு முடிஞ்சிருச்சு, எல்லாருமே தப்பு பண்ணுவோம், ஹியூமன்ஸ் மனிதர்கள் தவறு செய்வார்கள், அது இயல்பு, ஹியூமன்ஸ் மேக் மிஸ்டேக் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ இந்த ஆட்டிடியூட் இந்த விஷயம் தான் நமக்கு வந்து பிரச்சனையாகப்படுது, அதுதான் அவருக்கு இந்த வீடியோ பண்றதுக்கும் தூண்டுதலா இருக்குன்றது தான் நம்மளுடைய நேரடி சார்ஜ். இன்னைக்கு இனிமே மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் அப்படின்றது அரசு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதமாக இருக்கு. அரசு என்ன பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த கண்டென்ட்டுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி வளரும் பொழுது
எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். அதுதான் கண்டினியூஸாக நம்ம யூடியூப்ல எவ்வளோ டாக்ஸிக்காக யூடியூப் மாறிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிகமாக சர்ச்சையில் சிக்கக்கூடிய நபர்களாகவும் யூடியூபை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. அப்படி ஒன்றாக தான் இதை நம்ம பார்க்குறோம். இதற்காவது இர்ஃபான் வந்து ஏதாவது அப்பாலஜைஸ் பண்ணுறாரா? ஏன்னா ஒரு குழந்தைய என்னுடைய இவ்வளவு அன்சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட் உருவாக்குறது அப்படின்றது ரொம்பவே ஆபத்தான ஒன்று தான். ஏன்னா நம்ம ஊர்ல தனியா அவங்களே பிரெக்னன்சி பார்க்குற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அப்படி உயிரிழந்தவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படியான கேசஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் முழுமையான ஒரு சயின்டிபிக் அறிவு, இன்னும் முழுமையாக சமூகம் வந்து சிவிலைஸ் ஆகலைன்ற பட்சத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது எந்த வகையிலையும் இன்னொருத்தங்களை வந்து டேஞ்சர்ல தள்ளிடக்கூடாது. அப்படியான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆப்வியஸா அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்றதா நம்மளுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.